அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். அண்ட் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃபிளார் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி இந்த காணொலி மூலமாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிற விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திடீர் திடீர் என தோன்றும் மரண பயம், அதை பற்றி தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அச்சங்கள் வந்து வர்றதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் வயதானவர்கள்ட்ட இதை அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் இப்போது ரொம்ப யங் ஏஜில் இருக்கிறவங்களே கூட, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா லேடிஸ் அந்த மாதிரி சொல்கிறத நான் நிறையா கேட்டிருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இது மாதிரி யாரெல்லாம் இந்த பிரச்சனையில் என்ன, சில பேர் நேரில் சந்திச்சிருக்கலாம், சில பேரால் சந்திக்க முடியாமல் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டுருக்கலாம், அவங்களுக்கு இந்த காணொலியில் சொல்லக்கூடிய தீர்வு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன மாதிரியான க்ரைட்டீரியாவில் ஏற்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சில பேருக்கு சடனாக ஒரு சொந்தக்காரங்களோ, இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை நெய்பர்ஸோ, ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர் திடீர்னு தவறிடுறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு படபடப்பு ஏற்பட்டு, அதன் மூலமாக இது மாதிரியே ஒருவேளை நமக்கும் ஏற்படுமோ அப்படின்ட்டு ஒரு மரண பயத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது. இந்த மரண பயமானது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் பட் அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பயத்தோடையே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி எங்கே எந்த நியூஸ் கேட்டாலும் இவங்களுக்கு வந்து இது மாதிரி நமக்கும் நடந்துருமோ, நமக்கும் நடந்துருமோன்னு சொல்லி ஒரு மரண பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு மலர் மருந்தில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தீர்வு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்குக்கு RR ரெஸ்க்யூ ரெமடி வந்து எடுக்கணும். ஸோ 1 வீக்குக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ட்ரா, இது நான் சொல்கிறது எல்லாமே எப்போவுமே வந்து ஒரிஜினல் ட்ராப்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் வந்து மலர் மருந்துகள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அதை ரெகுலராக எப்படி எடுப்பீங்களோ அதை 3 வேளைக்கு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ 3 வேளைக்கு வந்து எடுக்கலாம். ரெஸ்க்யூ ரெமடி 1 வீக்கு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பயத்தோட தீவிரத்தில் கண்டிப்பான ஒரு மாற்றம் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதில் முதல் கட்டமாக வந்து ராக்ரோஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டே வரணும். குறைஞ்சது வந்து ஒரு 15 டேஸ்க்கு கொடுக்கணும். ஸோ 15 டேஸ்க்கு கொடுக்கும்போதே அவங்களோட பயம் வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அது தெரிய வந்ததுக்கப்புறம் அது ஒன்று மிம்லஸ் ஃபியராக இருக்கலாம், இல்லை ஆஸ்பென் ஃபியராக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிப்ளம் ஃபியராக இருக்கலாம். ஸோ இது மூணுமே ஃபியர் ரெமடிக்குள்ளது தான். ஸோ இந்த ராக்ரோஸ் கொடுத்த உடனே அவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபியர் எங்கேருந்து தோன்றுச்சுங்கிறது நமக்கு ஈஸியாக ரோல்ட் அவுட் ஆகிடும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பய உணர்வு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணி எனக்கு 100% ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு மலர் மருத்துவம் சார்ந்த கன்சல்டேஷன், இல்லை வந்து உங்களோட ஆராவை நான் ரீட் பண்ணி யாராவோட ஹெல்த் எப்படி இருக்குது, வேறு ஏதேனும் பிரச்சனை எனக்கு இனிமேல் வரப்போகுதா, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அது என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி சரி செய்வது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே RR ரீடிங்கில் நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், ஸோ என்னால் ஒரு பிரச்சனையிலேருந்து மீளவே முடியலை, அது அந்த பிரச்சனையோட ஆணி வேற நான் வந்து ஆய்வு செய்து அது கம்ப்ளீட்டாக அடியோடு நீக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் நம்மக்கிட்டே இருக்குது. அதையும் நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கிற நம்பர் 7708712244 எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.